Greetings of the day, நான் ஸ்ரீகாந்தஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் மேத்தமேட்டிக்ஸ், பிஸ்னஸ் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுடைய க்வெஸ்சன்ஸ் எப்படி எப்படிலாம் வருது, அதுக்கான ஆன்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தாலும் பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து, ப்ரோ இந்த மாதிரி எனக்கு வந்து எப்படி வந்து ஆன்லைன் மாக் டெஸ்ட் அட்டன் பண்ணுறனே தெரில ப்ரோ, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லுங்கள், நீங்கள் கொடுத்த லிங்க் சம்டைம்ஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எப்படி ஆன்லைன் மாக் டெஸ்ட் வந்து எப்படி நீங்கள் போய் கண்டுபிடிக்கணும்னா, முதல்ல ICMAI.ICMAI மட்டுமே அடிங்க போதும், கூகுளில் போயிட்டு அடிங்க, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும் ஆக்சுவலாக. ஸோ இப்போ வந்து இதில் கிளிக் பண்ணிக்கோங்க ICMAI-ல. ஸோ இப்போ என்ன ஆகும்னா இது ஓப்பன் ஆகும். இது ஓப்பன் ஆகிறப்போ உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து இந்த மாதிரி வரும். இதுக்கு இந்த மாதிரி லைக் சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் லைவ் ப்ரிப்பரேட்டரி கிளாஸஸ் அண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா அவார்ட்ஸ் கால் ஃபார் நாமினேஷன்ஸ் எல்லாம் வரும். இதை வந்து இங்கே க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ என்ன பண்ணுங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு போங்க. இங்கே மேலே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளூ கலரில் மெம்பர்ஸ் பக்கத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டூடெண்ட்ஸில் போய் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல அட்மிஷன்ஸ் ஓப்பன் ஃபார் சிஎம்ஏ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது பார்த்தீங்களா, இது மூலமாகவும் நீங்கள் வந்து மாக் டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். எப்படி நீங்கள் அட்டன் பண்ண முடியும்னா, கீழே வந்து மாக் டெஸ்ட்டு STD.connect இருக்குது பார்த்தீங்களா, அதில் மாக் டெஸ்ட்டை போய் நீங்கள் கிளிக் பண்ணாலே நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து அந்த மாக் டெஸ்ட் எழுதக்கூடிய லிங்க்குக்கு போயிடுவீங்க. இல்லை ப்ரோ நான் வந்து அப்படி போக அப்படி உங்களால் போக முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் கனெக்ட்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டூடெண்ட் கனெக்ட்டுன்னு இந்த ஸ்டூடெண்ட் கனெக்டை போய் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் இ சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது பார்த்தீங்களா, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இ சர்வீசஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஸ்டூடெண்ட் இ சர்வீசஸில் லெஃப்ட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மாக் டெஸ்ட் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அங்கேயும் கிளிக் பண்ணி நீங்கள் போகலாம். இல்லைனா ஸ்டூடெண்ட் இ சர்வீசஸ் அப்படிங்கிறதுக்கு கீழே நியூ அரைவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. அதில் இ கிளாஸ் லைப்ரரி, எம்சிக்யூ, இ லைப்ரரி, ஆன்லைன் மாக் டெஸ்ட் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, நீங்கள் அதுலேயும் போய் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஆன்லைன் மாக் டெஸ்ட்டில் போய் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ வந்து இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, கோர்ஸ் டைப்பு, என்டர் இமேஜ் டெக்ஸ்ட் அப்படின்லாம் கேட்குது. ஓகேவா, சப்போஸ் நீங்கள் எல்லாமே என்டர் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு சப்போஸ் வந்து போய் ஆன்லைன் மாக் டெஸ்ட் போய் உங்களால் அட்டன் பண்ண முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து studies.mocktest@icmai.in அதில் நீங்கள் போய் வந்து உங்களுடைய கம்ப்ளைண்ட் நீங்கள் வந்து லாச் பண்ணலாம். ஸோ அவங்க வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், ஃபைனலுக்கு எனக்கு வந்து வரல, ஒன்லி ஃபவுண்டேஷன் மட்டும்தான் நினைக்கிறேன்னா. ஸோ எனிகாவ் நீங்கள் வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் பிஸ்னஸ் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொஞ்சமே பார்க்க போகலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோங்க. இதில் நான் வந்து எதுவுமே நான் லாஜிக்கலாக சால்வ் பண்ண போகிறதே இல்லை. ஸோ இதில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இப்போ ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் மேத்தமேட்டிக்ஸ் பார்த்துடலாம். அதுக்கப்புறமா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதையும் நம்ம சேர்த்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நான் எதுவும் சால்வ் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட்டு நான் க்வெஸ்சனை படிக்க போகிறேன். அந்த க்வெஸ்சனுக்கான ஆப்ஷன் என்ன, அதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டு நான் போயிட்டே இருக்க போகிறேன். நீங்கள் வந்து யோசிக்கலாம், இந்த வீடியோவில் வந்து நீ எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது இல்லையே, நான் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். நான் வந்து ஏன் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும்னு சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இதுலேருந்து ஏதாவது ஒரு ரெண்டு க்வெஸ்சன் உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு வரலாம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஒரு ரெண்டு க்வெஸ்சன் நீங்கள் இதுலேருந்து பார்த்து நீங்கள் மக்கப்படுத்திருந்தால் கூட உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக தான் உங்களை பார்க்க சொல்லுவேன். ஸோ வந்து அது உங்கள் இஷ்டம் ஃபுல்லாக பார்க்கறது இல்லை அப்படிங்கிறது. பட் ஆனால் வந்து ஏதாவது ஒரு ரெண்டு க்வெஸ்சன் மாட்டிச்சுன்னா யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது. அண்ட் ப்ரொஃபஷனல் எக்ஸாமினேஷனில் இப்போயே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபவுண்டேஷன் படிக்கிறவங்க எவ்ரி மார்க் இஸ் இம்பார்ட்டன்ட்டு. அது வந்து ப்ரொஃபஷனல் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து நிறைய வாட்டி இருந்தவங்களுக்கு தான் தெரியும். ஸோ இப்போ நம்ம ரொம்ப பேசாமல் டாபிக் உள்ள என்ட்ராயிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் மேத்தமேட்டிக்ஸில் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், an alloy contains zinc and copper in the ratio of 5:8, another alloy contains zinc and copper in the ratio of 5:3. If equal amounts of both alloys are melted together, then the ratio of zinc and copper in the resulting alloy is, அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆப்ஷன் டி, 105:103. ஸோ அதான் வந்து இதுக்கான ஆப்ஷன். செகண்ட் க்வெஸ்சன் வந்து, டிவைட் 581 அமங் ஏபிசி ஸோ தட் 4A = 5B = 7C அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 245:196:140. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் லாக் எக்ஸ்பனன்ஷியல் 2 log n 625 or 625 is equal to log 10 16 log exponential 10, then வேல்யூ ஆஃப் என் வில் பி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ மூணாவது க்வெஸ்சனுக்கான ஆன்சருக்கான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டி,
ஆன்சர் வந்து 4. ஓகேவா? ஸோ இப்போ நாலாவது கொஷின் போயிடலாங்க. நாலாவது கொஷின் வந்து 3x² + 6x + 3 = 0. தென் த ரூட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து -1, -1 ஆப்ஷன் வந்து பி. ஸோ ஃபோர்த்து கொஷினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, -1, -1. ஸோ இப்போ நம்ம ஃபிஃப்த் கொஷின் பார்க்கலாங்க. த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் அ சம் ஃபார் 3 இயர்ஸ் அட் 5% பர் ஆனம் இஸ் ₹122. த சம் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ₹16,000. ஆப்ஷன் பி தான் அதுக்கான ஆன்சரு, ₹16,000. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து சிக்ஸ்த்து கொஸ்டின், அவுட் ஆஃப் 7 gents and 4 ladies, a committee of 5 is to be formed. The number of committees such that each committee include at least 1 lady is, அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 441. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து, இன் டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் இன் விச் 6 + and 4 - சைன்ஸ் அக்கர் டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து என்னென்னா 35. ஸோ 7th ஒன்றுக்கான ஆன்சர் வந்து 35. அண்ட் 8th ஒன்றுக்கு வந்து, இஃப் pth, qth and rth term of a GPB ABC respectively, then a to the power of q minus r, b to the power of r minus p, c to the power of p minus q is equal to what அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1ங்க. இதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா மண்டை எடுத்துரும். ஸோ அதனால் ஆன்சர் 1. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் நைனில், த செட் 0, 2, 4, 6, 8, 10 கேன் பி ரிட்டன் ஆஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து 2x = 0 < or = x > = 5, ஆப்ஷன் ஏ. ஸோ 9th ஒன்றுக்கான ஆப்ஷன் வந்து ஏ. ஓகேவா? ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கொஷின், இஃப் த ரேஷியோ ஆஃப் 2 positive numbers இஸ் 4:5 அண்ட் தேர் எல்சிஎம் இஸ் 140, தென் த நம்பர் ஆர் 35, 45. இதுக்கான ஆன்சர் வந்து ஃபால்ஸ். ஏன் ட்ரூ வரல, கரெக்டான ஆன்சர் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாதுங்க. பட் ஆனால் ஆன்சர் ஃபால்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதே கொஸ்டின் எக்ஸாமில் வந்துச்சுன்னா ஆன்சர் ஃபால்ஸ்னு எழுதுங்க. த சம் ஆஃப் மணி அமௌண்ட்ஸ் ₹720 in 2 years and 783 in 3 years. த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் 12%. ஆன்சர் ட்ரூ. அண்ட் தேர்ட் ஒன் வந்து, த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் நினைக்கிறது, நான் செட் லாங்குவேஜ் படித்து ரொம்ப வருஷமாகுது. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு ஏ யூனியன் பி இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஆன்சர் வந்து ட்ரூ தேர்ட் ஒன்னுக்கு. ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 + 2√6 அண்ட் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1, தென் 1/x² + 1/y² = 89. ஃபோர்த் ஒனுக்கான ஆன்சர் வந்து ஃபால்ஸ். ஓகே. ஃபிஃப்த் ஒன் வந்து, த இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த வேல்யூ ஆஃப் லாகரிதம் ஆஃப் அ நம்பர் இஸ் கால் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபிஃப்த் ஒன்றுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா ட்ரூ. ஸோ இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் அ லாகரிதம் இஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ்த் ஒன்றுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் x - 4 whole square x - 2 × x + 4 = 4, 4, 2, -2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து ஃபால்ஸ். ஸோ இதான் வந்து பிஸ்னஸ் மேத்தமேட்டிக்ஸில் வருது. ஸோ லாஸ்ட் ஒன்றுக்கான ஆன்சர் ஃபால்ஸ். இப்போ நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு வந்திருக்கோங்க. ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இப்போ வந்து ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் வந்து, த ரோ ஹெட்டிங் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் ஸ்டப், ஆப்ஷன் பி, STUB. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து, ஹாரிசான்டல் பார் டயக்ராம் இஸ் யூஸ்டு ஃபார் குவாலிட்டேட்டிவ் டேட்டா. ஸோ ஹாரிசான்டல் பார் டயக்ராமை வந்து குவாலிட்டேட்டிவ் டேட்டாக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்குவாங்க. மூணாவது க்வெஸ்சன் வந்து, த தேர்ட் குவாரண்டைல் ஆஃப் அ ஃபாலோயிங் அப்சர்வேஷன்ஸ் 10, 19, 22, 16, 15, 18, 20, 18, 14, 18, 23 இஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 2020, ஆப்ஷன் டி. ஓகேவா? அண்ட் ஃபோர்த்து ஒன்றுக்கான க்வெஸ்சன் வந்து, ஃபார் எனி 2 நம்பர்ஸ் எஸ்டி ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இஸ் ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஹாஃப் ஆஃப் த ரேஞ்ச், ஆப்ஷன் பி. ஓகேவா? அண்ட் ஃபிஃப்த்து ஒன்றுக்கு வந்து, இஃப் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோரிலேஷன் பிட்வீன் 2 variables இஸ் 0.7, தென் த பர்சன்டேஜ் ஆஃப் வேரியேஷன் அன்அக்கவுண்டட் ஃபார் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எதுக்கு வந்து அன்அக்கவுண்டட் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 51% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி த ஆன்சரு. ஸோ 51% இஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, க்வெஸ்சன் நம்பர் 6, இஃப்
ஆர் இஸ் ஈக்குவல் டு ஒன் த ஆங்கிள் பிட்வீன் டூ ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஆர் வந்து ஒன்னாக இருக்கும் பட்சத்தில் ரெக்ரெஷன் த ஆங்கிள் பிட்வீன் டூ ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 0 degree. ஓகேவா, இப்போ நம்ம செவன்த் ஒன் பார்க்கலாங்க. இஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி வேர் சி இஸ் கிரேட்டர் தன் ஜீரோ பி இஸ் கிரேட்டர் தன் ஜீரோ அண்ட் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ தென் கால் பர்சன்ஸ் காரிலேஷன் கோ எஃபிஷியன்ட் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ செவன்த் ஒன்னுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி நன் ஆஃப் தீஸ் ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து எயித்து ஒன்னுக்கான க்வெஸ்டன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இஃப் லெட்டர்ஸ் ஆஃப் அ வேர்ட் பென்சில் ஆர் அரேஞ்ச் இன் அ ரேண்டம் ஆர்டர் த ப்ராபபிலிட்டி ஆஃப் என் இஸ் ஆல்வேஸ் நெக்ஸ்ட் டு இஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1/6 ஓகேவா. ஸோ எயித்து ஒன்னுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நைன்த்து ஒன் வந்து 8 பர்சன்ஸ் ஆர் டு பி அரேஞ்ச்ட் இன் அ ரோ வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் தேர் ஆர் எக்ஸாக்ட்லி 3 பர்சன்ஸ் பிட்வீன் 2 பர்டிகுலர் பர்சன் ஏ அண்ட் பி. ஸோ 8 பர்சன் வந்து ஒரே ரோல் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களாம். ப்ராபபிலிட்டி என்ன, எக்ஸாக்ட்லி 3 பர்சன்ஸ் பிட்வீன் 2 பர்டிகுலர் பர்சன்ஸ் ஏ அண்ட் பி. ஏ அண்ட் பிக்கு நடுவில் ஒரு 3 பேர் உட்காந்துருப்பாங்க. அந்த 3 பேர் உட்காதுக்கான பாசிபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1/7 ஆப்ஷன் ஏ. ஸோ நைன்த்து ஒன்றுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. டென்த்து ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, அ மேன் அண்ட் இஸ் ஒய்ஃப் அப்பியர் ஃபார் அன் இன்டர்வியூ ஃபார் 2 போஸ்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹஸ்பண்ட் செலெக்ஷன் இஸ் 1/7 அண்ட் த ஒய்ஃப் செலெக்ஷன் இஸ் 1/5 வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் ஒன்லி ஒன் ஆஃப் தெம் வில் பி செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ டென்த்து ஒன்றுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2/7 ஆப்ஷன் ஏ ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து 11th ஒன், த மீன் ஆஃப் ஃபர்ஸ்ட் 10 ஈவன் நம்பர் இஸ் த மீன் ஆஃப் ஃபர்ஸ்ட் 10 ஈவன் நம்பர் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 11. நெக்ஸ்ட் வந்து 10th ஒன், மோர் டிபெண்ட்ஸ் ஆன் சேஞ்ச் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மோர் டிபெண்ட்ஸ் ஆன் சேஞ்ச் ஆஃப் போத் ஒரிஜின் அண்ட் ஸ்கேல். ஸோ ஆப்ஷன் சி அதுக்கான ஆன்சரு. ஸோ டென்த்து ஒன்றுக்கான ஆன்சர் வந்து மோர் டிபெண்ட்ஸ் ஆன் சேஞ்ச் ஆஃப் போத் ஒரிஜின் அண்ட் ஸ்கேல் ஆப்ஷன் சி. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டேட் த ஃபாலோயிங் வெதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஒன் வந்து, இஃப் ஈச் ஐட்டம் ரெடியூஸ்டு பை 15 arithmetic mean is increased by 15. First one's answer false. Second one vandu pathina, the greater of two numbers where arithmetic mean is 34 and geometric mean is 16 is 64. Answer vandu செகண்ட் ஒனுக்கான ஆன்சர் வந்து ட்ரூ. தேர்ட் ஒனுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இஃப் த ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் குவாரல்டைல்ஸ் ஆர் 22.16 அண்ட் 56.36 தென் த குவாரல்டைல் டிவியேஷன் இஸ் 17.1. ஆன்சர் வந்து ட்ரூ. ஸோ தேர்ட் ஒனுக்கான ஆன்சர் ட்ரூ. சார் ஃபோர்த்து ஒன் பார்த்தீங்கன்னா, ரூட் மீன் ஸ்கொயர் டிவியேஷன் ஃப்ரம் மீன்ஸ் இஸ் குவாரல்டைட் டிவியேஷன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஃபோர்த்து ஒனுக்கான ஆன்சர் வந்து ஃபால்ஸ். ஃபிஃப்த்து ஒனுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, இன் ஓஜிவ் அப்சிஸ்கா கரஸ்பாண்டிங் டு ஆர்டினேட் KN/10 இஸ் கேத்து பர்சன்டைல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிஃப்த்து ஒனுக்கான ஆன்சர் வந்து ட்ரூ. சிக்ஸ்த்து ஒனுக்கான ஆன்சர் வந்து, ஸ்கேட்டர் டயக்ராம் ஹெல்ப்ஸ் அஸ் டு ஃபைண்ட் த நேச்சர் ஆஃப் கோரிலேஷன் பிட்வீன் டூ வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ சிக்ஸ்த்து ஒனுக்கான ஆன்சரும் ட்ரூ. செவன்த் ஒன் பார்த்தீங்கன்னா, வென் ஒன் ரிக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் இஸ் பாசிட்டிவ் த அதர் வுட் பி நெகட்டிவ். ஸோ ஒரு ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா இன்னொன்று வந்து நெகட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான ஆன்சர் வந்து ஃபால்ஸ். ஸோ இன்னொன்று பாசிட்டிவாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எயித்து ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன் தென் த பி ஆஃப் ஏனா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ தென் த ஈவெண்ட் ஏ இஸ் நோன் அஸ் இம்ப்ராபபிள் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எயித்து ஒன்றுக்கான ஆன்சர் ட்ரூ. இஃப் ஈவெண்ட்ஸ் ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் தென் போத் ஈவெண்ட்ஸ் கெனாட் அக்கர் அட் சம் டைம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஆன்சர் ட்ரூ. டென்த்து ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, அஸ் த சாம்பிள் இன்க்ரீசஸ் ரேஞ்ச் டென்ஸ் டு டிக்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ டென்த்து ஒன்றுக்கான ஆன்சர் வந்து, சாம்பிள் இன்க்ரீஸ் ஆனால் ரேஞ்ச் வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டென்த்து ஒன்றுக்கான ஆன்சர் வந்து ஃபால்ஸு. ரேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சாம்பிள் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா. அண்ட் த பாசிட்டிவ் ஆவரேஜ் இஸ் ஹார்மோனிக் மீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பாசிட்டிவ் ஆவரேஜ் வந்து ஹார்மோனிக் மீனாக எப்போவுமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிடையாது, ஃபால்ஸு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ ஆஃப் அ கிவன் டேட்டா இஸ் ரேஞ்ச். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ ஆஃப் அ கிவன் டேட்டா இஸ் ரேஞ்ச். ஒரு ரேஞ்சுங்கிறது ஒரு மேக்ஸிமம் வேல்யூக்கும் மினிமம் வேல்யூக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்சர் வந்து ட்ரூ. ஸோ இதுதான் வந்து டோட்டலாக அவங்க கொடுத்த ஒன் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதோ நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. ஹாவ் அ ஃபென்டாஸ்டிக் டே ஹெட். என் மூஞ்சியை நீங்கள் இன்றைக்கி பார்க்க வேண்டிய கொடூரம் நடக்கலை. ஸோ இருந்தாலும் நான் சொல்லுவேன், தேங்க்யூ அண்ட் பீஸ்.
out.